பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜே விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஃப்ரான்ஸ்லேருந்து நம்மளுக்கு வீடியோஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காரு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் ஏறி இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஃப்ரான்ஸில் அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குது, ட்ரெயின் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸு பாருங்கள், டபுள் டக்கர் பஸ்ஸு. நம்ம ஊர்லலாம் டபுள் டக்கர் பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேயே வந்து டபுள் டக்கர் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே இருக்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப இதார்த்தமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டு. அவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ். நம்மளுக்காக வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து சூப்பரான வீடியோ காட்சிகள்லாம் எடுத்து அனுப்பிட்டுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம்.
மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஆள் வரதை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா காரை நிப்பாடிடுவாங்களாம். நிப்பாட்டிட்டு நம்ம க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் நண்பர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மெட்ரோ வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, நம்ம வெளியூர் போகிற ட்ரெயினில் தான் டபுள் டக்கர்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ரயில் நார்மல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டக்கர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ரோடுங்க, காருங்க, இங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் விஜய் விலாக் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.